அனைவருக்கும் வணக்கம். கடலும் மனிதரும் தொடர் வந்து ரெண்டு பாகங்கள் வந்திருக்கு. இதில் ரெண்டாவது பாகத்துக்கு தான் வந்து ஒரு வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன் எனக்கு வந்து என்னென்னா, கடலும் மனிதனும் தொடர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நான் அங்கங்கே துண்டு துண்டாக கட்டுரைகள் எழுதிட்டு இருந்த ஒரு சூழலில் ஒரு முழு நீள தொடர் அப்படின்னு நான் முதல்ல எழுத ஆரம்பித்த தொடர் வந்து இதுதான். என்னமோ எனக்கு வந்து கடலும் மனிதரும் வந்து முடிக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த வாரம் வந்து இறுதி கட்டுரை எழுதி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, கடலும் மனிதனும் எழுதணும்ல அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வருது, எழுதி கட்டுரை எழுதணும் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. எனக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் அந்த தொடர் எழுதிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் இருந்தது. இந்த தொடரை வந்து ஒரு ஆரம்பித்த விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து வாசகசாலையிலேருந்து அருண் வந்து இங்கிட்ட கேட்குறாரு, நம்ம ஒரு கடல் பற்றின ஒரு தொடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எனக்கு அப்போது இந்த ஒரு இதில் தான் எழுதுகிறோம், மையக்கருத்தில் தான் எழுதுகிறோங்கிற மாதிரியான ஒரு சரியான திட்டங்கள் எதுவும் இல்லை. நான் அப்போ என்ன யோசித்தேன்னா, கல்லூரி பாடங்களில் இல்லை நம்ம வந்து அதை தாண்டி நம்ம கடல் பற்றி படிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு தோணும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கும். இப்போது காட்டிலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னா எல்லோரும் வந்து தந்தம், புளித்தோலை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் கடல்லேருந்து அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்கெட்டில் போகுது, இப்போ நம்ம ஊரில் போகுது அப்படின்னா அது எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அதை லெசனில் வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. இதை பற்றி இப்போ வீட்டில் வந்து பாடம் படித்து முடிச்சுட்டு இதை படிக்காத வேறு பாடத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்டையோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ பேசும்போது, ஓ அப்படியா, அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போது இன்னொன்று வந்து நான் பார்த்தது என்னென்னா, கடல் அப்படிங்கிறது தனி ஒரு இயற்கை சூழல் அப்படின்னோடனே எல்லாருக்கும் கற்பனையில் வர்றது வந்து காடு. ஓ காடு அழகாக இருக்கும், அது ஒரு இயற்கை சூழல். இயற்கை சூழலை வரையுங்கள் அப்படின்னா ஒரு குழந்தையுமே வந்து ஒரு காடு மலை இதெல்லாம் தான் வரையுது. அப்போது ஒரு கடல் இயற்கை சூழலாகவே நம்ம ஏதோ ஒரு வகையில் மனசில் பதியல. கடல், கடற்கரை அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு இடமா இருக்கு, அதுவும் ஒரு வாழிடம், கொண்டாட்டத்துக்கான இடமாகவும் இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு இயற்கை சூழல், அதுவும் ஒரு வாழிடமா இருக்கு. கடல் பற்றி நம்ம ஏன் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோழி ஒருத்திட்ட கேட்குறேன். அந்த பொண்ணு திருச்சி, திருச்சியில் தான் கடலே இல்லைல்ல, நான் கடலே வந்து சென்னைக்கு வரும்போது தான் பார்க்குறேன், அப்போ எனக்கும் கடலுக்கும் என்ன கனெக்ஷன், நான் எதுக்கு பேசணும், நான் நம்ம வந்து இது என்விரான்மெண்ட் படிக்கிறோம், நமக்கு அதில் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னாலுமே நான் பார்க்குற என்விரான்மெண்ட் வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்குது, கடல் எங்கேயோ இருக்குது, நான் வருஷம் ஒரு தடவை பிக்னிக் போகிற இடத்த பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர் உரையாடல்கள்லேருந்து எனக்கு என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, கடல் அப்படிங்கிறத விட நேரடியாக தொடர்பில் இல்லாததாக எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி கடல் சார்ந்த பொது புரிதல்களில் வந்து ஒரு பெரிய ஒரு போதாமை இருக்கிறதா எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த ஒரு அடிப்படையில் சரி, நம்ம பாடத்தில் இருந்த சில அம்சங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் ஒரு ஒரு 10-15 விஷயங்களை வச்சுட்டு சின்ன கட்டுரைகளாக எழுதுறதா தான் உண்மையிலேயே ஒரு திட்டமாக இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் வந்து சுறாமீன்கள் பற்றின ஒரு இதை வந்து விரிவாக பேசுறதுங்கிறத அப்போயே நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எல்லாருமே அந்த ஜாஸ் படம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாமே டேஞ்சர், சுறாமீன்லாம் ஆலயம் முழுங்கிடும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லாருமே இருந்தாங்க. சரி, இதை பற்றி விரிவாக எழுதணும்னு. ஆனால் நான் சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதணும்னு வைத்திருந்த தலைப்புகளில் போக 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 நான் தேடும்போது பெருசாக விரியுது. இப்போ இந்த ஜப்பானில் வந்து மினிமேட்டாஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மெர்குரி வந்து கடல் மீன்களுக்குள்ளே கலந்ததுனால அது வருது அப்படிங்கிறத என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையில் படிக்கிறோம். அதை தேடி போகும்போது அது ஒரு பெரிய ஒரு வரலாறாக விரியுது. அப்போது ஒன்றுத்துக்கு பின்னாடியும் கதை பெருசாக ஆக தானாகவே வந்து அந்த கட்டுரைகளுடைய எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போகுது. உண்மையிலே நான் வந்து இதை வரலாற்று ரீதியான ஒரு கட்டுரை தொடராக நான் யோசிக்கலை. நான் வந்து அறிவியல், கொஞ்சம் வரலாறு, பெரும்பாலும் அறிவியல், கடல் பற்றின ஒரு பொது புரிதலை விரிவுபடுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, வரலாறை தொடாமல் இதை எழுதவே முடியாதுங்கிற ஒரு இது ஏற்பட்டது. எனக்கு வரலாற்றில் வந்து வாசித்த பரிச்சயம் தான் இருக்கே தவிர, நமக்கு அந்த ஒரு கடல்னால் இப்போ சயின்ஸை டக்குன்னு எழுதிடுற மாதிரி வரலாற்றை அப்படி எழுத முடியாது அப்படிங்கிறப்போ
ஒரு ஒரு கட்டுரைக்குமே நிறைய நேரம் தேவைப்பட்டது. இன்னொன்று வந்து எனக்குமே வரலாற்று ரீதியான சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றின புரிதல்களையும் இந்த கட்டுரைகள் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எழுத்தாளர் அமிதவ் கோஷ் அவர்கள் வந்து நிறைய புனைவுகள் எழுதுகிறாரு. அந்த அல்புனைவு எழுதும்போது அவர் திரும்ப திரும்ப காலநிலை மாற்றம் பற்றி பேசும்போதெல்லாம் அந்த காலனி ஆதிக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வருவார். நான் முதல்ல வாசித்தப்போ ஓகே, அவர் வந்து அதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாரு, ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி, அது வந்து இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தில் கொடுத்த பங்களிப்பை விட காலனி ஆதிக்கம் இன்னும் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரி ஒரு புரிதலில் தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த கட்டுரைக்கான தேடல்கள், குறிப்புகள், அதுக்கெல்லாம் போகும்போது இந்த காலனி ஆதிக்கம்ங்கிறது எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப நீக்கமராக நிறைந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ், ஏதோ ஒரு நடைமுறை வழக்கம், இது இந்த ஊரில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்கேயோ ஒரு கனெக்ஷன் பார்த்தா அந்த காலனி ஆதிக்கம் பின்னாடியே வந்துடுது. அதெல்லாமே நான் இந்த இதில் தான் நான் தெரிஞ்சிட்டேன். இந்த இதுக்கான உழைப்பில் தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போது நண்பர் சுதர்சன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார். அப்போ அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் நெத்திலி மீன் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த தொகுப்போட இன்னொரு ஒரு நோக்கம், இது எழுதும்போது அந்த நோக்கம் இருக்கலை, இன்னொரு ஒரு நோக்கம் எனக்கு இந்த தொகுப்பை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் கள ஆய்வுகளும் ஒரு பக்கம் என்னோடய வேலை சார்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தற்கால நிகழ்வும் பின்னாடியே இருக்குது. தற்கால நிகழ்வை அதையும் எழுதுவதற்கான தேவை இருக்குது, ஆனால் நமக்கு வரலாற்று நிகழ்வே முதல்ல எழுதி முடிக்கணுங்கிறதுனால நம்ம இதை அப்படியே கொண்டு போயிட்டோம். இப்போது பெருவில் அந்த பெருவியன் ஆங்கோவிட்டாங்கிற அந்த பெருவியன் நெத்திலி மீனுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ சென்னையில் வந்து பொருவா அப்படிங்கிற சின்ன வகை நெத்திலி மீனுக்கும் அதே தான் நடக்குது. பொருவாங்கிறது நம்ம தட்டுக்கு வர வேண்டிய மீன், அது வந்து தீவனத்துக்கு போகுது, நெத்திலி தட்டுக்கு வந்துடுது, சின்ன வகை நெத்திலியான பொருவா வந்து அப்படியே போயிடுது. அப்போது அந்த வரலாற்றோட இந்த வரலாற்றை நம்ம இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயத்தை இது பண்ணும்போது இது எதிர்காலத்தில் இதுவும் இதே மாதிரி ஒரு வரலாற்று கட்டுரையாக மாறாமல் ஓ இவங்க வந்து இதை சாப்பிட வேண்டிய மீனாக இல்லாமல் தீவனத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கட்டுரையில் எழுதாமல் இருக்கணும்னா முதல்ல அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து இந்த கட்டுரை எழுதிட்டுருக்க காலத்தில் கலப்பணியில் ஒரு ஒரு இடத்துல கனெக்ஷனாக நான் கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். உண்மையிலே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு படிப்பணியாக தான் இருந்தது. வரலாறு அப்படிங்கிறது நம்ம ஏரியா இல்லை அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் இந்த தொடர் வந்து உடைச்சிது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் எழுத ஆரம்பித்தப்போ ரொம்ப ஒரு தயக்கத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ முகநூலில் பதிவிடும்போது அதுலேருந்து வந்த தொடர்ந்த பாராட்டுதல்கள், விமர்சனங்கள், விவாதங்கள் எல்லாமே ஓகே வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்தது. அதற்கப்புறம் அதை ஆழ்ந்து வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது அதுக்காக நம்ம எந்தளவுக்கு இன்னும் உழைக்கணும், அதுக்காக எந்தளவுக்கு இன்னும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக எந்தளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்தது. உண்மையிலே இது ஒரு ஒரு லாங் ஜேர்னி, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். கட்டுரை தொடங்கும் போது இல்லாத சில விஷயங்களும் அந்தந்த காலகட்டத்தில் புதுசாக வந்தது. இப்போ நான் அந்த திமிங்கில சுறா பற்றிலாம் எழுதணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டதுங்கிறனால அது தானாகவே கட்டுரையில் வந்து சேருது. நான் வந்து தொடர் முடிக்கும்போது நான் அருண்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்போதைக்கு புதிதாக எதுவும் தகவல்கள் இல்லை இந்த விஷயத்தில், அதனால் நம்ம இது இப்படியே நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு வந்து என்னோடய ஒரே ஒரு நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா கடலை வேறு ஒரு பார்வையில், நீங்கள் கடலோட கனெக்டடாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் எல்லாருமே கடலோட தொடர்புடையவர்களை தான் இருக்கீங்க அப்படின்னு கடல் சாராத என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும், தமிழ் வாசிக்கக்கூடிய அனைவருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அது உண்மையிலே நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொடர் வெளிவரும்போது தொடர்ந்து வாசித்து ஊக்கமளித்த அனைவருக்கும், தங்களுடைய முகநூல் பக்கங்களில் அதை பகிர்ந்து அந்த தொடருக்கான வெளிச்சம் கொடுத்த அனைவருக்கும், அதில் வந்து விவாதம், நீங்கள் இதை வந்து இன்னும் நிறையா சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து டக்குன்னு முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து இதுக்கும் சென்னைக்கும் இருக்கிற கனெக்ஷன் பற்றி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்களை வந்து எனக்கு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல் முதலில் எனக்கு தொடர் எழுத வாய்ப்பு கொடுத்து இப்போ அதை நூலாக்கம் செய்து கொடுத்துருக்கிற வாசகசாலை நண்பர்களுக்கும் நன்றி. இதை ரொம்ப சிறப்பாக பேசி கரெக்டாக அந்த நூலை உள்வாங்கி பேசியிருக்கிற தொடர் சுதர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.